கூட்டி பிப்போட இன்ஜின் தான். பழைய விலைக்கு வாங்கி தான் மாட்டிருக்கு. பாடி எல்லாம் வந்து இந்த பாருங்க, இந்த போட்டிருக்கோம் பாருங்க, பழைய கட்டில் கட்டில் தான் இது. இது கிளறிச்சு. ஓகே, இது பிரேக்கு. இந்த பல்ப் வந்து எக்ஸல் வந்து எக்ஸல் டயர் வந்து தேனியில் வாங்கினதுங்க. கண்ணாடி வந்து நமக்கு எக்ஸலோட கண்ணாடி தான். ரேடியா ஏடியா எல்லாமே இருக்கும். இப்போ இது வந்து எதில் ஓடுது? பெட்ரோலில் தான் ஓடுது. இது வேலை கூலி எல்லாம் கணக்கு பண்ணால் பார்த்து 70 ரூபா 80 ரூபா கணக்கு, 70 ரூபா கணக்கு இல்லை. 250 கிலோ வெயிட் இருக்கும். அப்போ ஆறு சக்கரத்துனால ஒரு 250 கிலோ வெயிட் எல்லாம் இருக்கும். 200 ரூபாய்க்கு போடுவேன். நானும் அது ஒரு 70-80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வரைக்கும் ரெண்டு சேர்ந்து 70 ரெண்டு நாளைக்கு இருக்கும். எத்தனை லிட்டர் பெட்ரோல் இது வந்து பிடிக்குது? 4-5 லிட்டர் எல்லாம் பிடிக்கும். பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு வண்டி செய்யலாம் அப்படின்னு ஒரு மூல ஆராய்ச்சியோடு நான் செஞ்சேன். என் மூளைக்கு உள்ளதை நான் செஞ்சேன். நல்ல வசதிங்க, எந்த ஒரு தள்ளமாட்டமெல்லாம் எதுவும் இல்லை. பைக்குனா கூட நம்ம கீழே விழுந்துருவான், இது எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டு ரோட்டில் விட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். கூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினை எடுத்து என்டையராக காரே பண்ணிடலான்னு என்னைக்கு உங்களுக்கு தோணுச்சு கார் பண்ணலான்னு? ஒரு யோசனையில் தான் எல்லாம் ஒரு இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தான். எவ்வளோ செலவாச்சு இந்த மாதிரி ஒரு வண்டியை செய்ய? இது வேலை கூலியெல்லாம் கணக்கு பண்ண பார்த்து 70-80 ரூபா 70 ரூபா கணக்கு எல்லாம் வந்து 70-75 ரூபாயில் ஒரு கார் ரெடி பண்ணிட்டீங்க. இந்த காரில் எத்தனை எவ்வளோ கிலோ வெயிட் இழுக்கும் இந்த கார்? இது ஒரு 250 கிலோ வெயிட் இழுக்கும். அப்பா 4 சக்கரத்துனால ஒரு 250 கிலோ வெயிட் எல்லாம் இழுக்கும். கூட்டி பிப்போட இன்ஜின் தான். நீங்கள் இந்த ஸ்டேரிங் வாங்கிட்டீங்க, ஆனால் கரெக்டாக அதை ராடு எடுத்து அது வந்து டயரோட சிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? எப்படி அது வந்து கனெக்ட் பண்ணீங்க? அது உள்ளுக்கு வந்துங்க, நம்ம வந்து இந்த கிரைண்டரு கிரைண்டரில் இருக்குங்க ஒரு பேரிங்கி, கீழே சுற்றுறதுக்கு வச்சுருக்காங்க ஒரு பேரிங்கி. அந்த பேரிங்கியை வந்து அந்த உள்ளுக்கு வச்சு வெல்டு நட்டை போட்டு முறிக்கிருக்கோம் இல்லைங்க. ஓகே, அதுதான் சுற்றுறது. இது வந்து வெறும் கார் மட்டும் கிடையாது, கட்டில் பீரோ அத்தனை ஹோம் அப்ளிகேஷன்ஸும் இந்த ஒரு காரில் ரெடி ஆகிருக்கு. சகலமும் இருக்குது, சகலமும் இருக்குது. கார் வடிவமைக்கும் போது கெச்சி மாதிரி எல்லாம் ஒன்றும் போடலைங்க, நம்ம அதெல்லாம் அளந்துக்கிறது தான். ஒரு விளக்கமாக குச்சியை வச்சு அளந்துக்கிறது தான். விளக்கமாக குச்சி வச்சு அளந்து, ஒரு விளக்கமாக குச்சியை வச்சு நம்ம என்ன இடத்துக்கு இவ்வளோ நெட்டு வேணும் உலகம் வேணும் அப்படின்ற ஒரு விளக்கமரில் வச்சு அளந்துக்கிறது தான். நம்ம படிக்கலைங்களா, தேவை பிள்ளையெல்லாம் நமக்கு அளக்க தெரியாது. மசுமோ அப்படி தச்சலாவே விளக்கமாக குச்சி, இந்த இப்படி ஒரு மட்டை குச்சி வச்சு கணக்கு பண்ணி வேலை. கிளச்சு பிரேக் இது இது எங்கே வாங்கி? இது நம்ம சொந்தமாக செஞ்சது தாங்க. இது வந்துட்டு யாருக்கிட்டையும் போய் வாங்கலை. இது கிளறிச்சு. ஓகே, இது பிரேக்கு. சிம்பிளாக கீர்லாம் இல்லை, அதான் கீர் கீர் வந்து ஸ்கூட்டி வண்டிக்கு போட முடியாது. போட முடியாது. இப்போ ஒரு அப்பாச்சி வண்டி ஒன்று தயார் பண்ணுறேன். ஓ, கீர் போட்டு ஓட்டுற கீர் பின்னு பின்னுக்கு முன்னுக்கு போகிற மாதிரி கீர் போட்டுறதுக்கு அந்த பின்னாடி ரெண்டு செயின் பல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து கீர்லாம் போட்டு கீர் போட்டு அதுக்கு ஒரு இன்ஜின் ரெடி பண்ணிக்கிட்டு. அது ஸ்கூட்டி இந்த இது அப்பாச்சி இன்ஜின் உள்ளுக்கு தான் இருக்குது. இந்த காரை செட் பண்ணிங்க, இந்த சீட்டெல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணுறது, இந்த இடத்துல இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு கேஜ் வைக்கணுன்றலாம் எப்படி பிளான் பண்ணி? ஒரு ஆலோசனை பண்ணி செய்கிறது தான் இதில். இந்த சீட் என்னது? இந்த சீட் என்னது? ஆக்சுவலாக சீட்டு வந்து நம்ம செஞ்சது தாங்க, கடையில் கொடுத்து செஞ்சது. இது வந்துட்டு ஏற்கனவே ஒரு வண்டி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி வண்டி. அந்த வண்டிக்கு முதல் செஞ்ச சீட்டு இந்த ரெண்டுமே. அந்த இன்ஜின் அந்த வண்டி வந்து ஒரு இன்ஜின் ரொம்ப மோசமாகி போச்சு. ஒரு ஒரு 2-3 வருஷமாக என்கிட்ட இருந்துச்சுங்க வண்டிக்கு. அந்த இன்ஜினுக்கு கொஞ்சம் இதாகி போச்சு, கொஞ்சம் பழைய மோட்டர் வாங்கி போட்டுருந்தேன் தெரியல. அதை கழட்டி அந்த வண்டியை போட்டாச்சு. போட்டுட்டு அதில் இருந்த சீட்டு தான் இந்த ரெண்டு சீட்டு. இந்த மாதிரி வண்டி வந்து மொத்தம் இந்த வண்டியோட 5 வண்டி கணக்காகும். அப்பா, ஒரு வண்டி வந்து தம்பிக்கு கொடுத்து விட்ருக்கேன், 10 கோட்டையில் கொண்டு போய் நான் கொடுத்து விடும்போது இப்படி தான் கொடுத்து விட்டேன். அவங்களுக்கு அதை ஓட்ட தெரியாமல் இந்த பாடியை கழட்டிட்டு வேறு ஒரு நம்ம இந்த ட்ரீ சைக்கிள் மாதிரி போட்டு கருவாட்டை வியாபாரம் பார்க்குறாங்க. ஓ, இதே மாதிரி ரெடி பண்ணி வண்டி கொடுத்து விட்டு அவங்க தம்பிக்கு தான் கொடுத்தேன். அது அவங்க கொண்டு போய் கருவாட்டை வியாபாரம் பார்த்துருக்காங்க. ஒரு வண்டி நம்மளை இங்கே வச்சுருந்து கொஞ்ச நாளாக இருந்துட்டு அது போச்சு. இந்த ரெண்டு வண்டி இந்த வண்டி இந்த அந்த வண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி யாரும் விலைக்கு கேட்டு வந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலை பாடுக்கு இருக்குது, நல்லா செஞ்ச மக்கள் வியாபாரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. வியாபாரத்துக்கு நீங்கள் கார் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க இந்த மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இந்த மாதிரி வண்டியை ரெடி பண்ண? நம்ம வந்துட்டு தொடர்ந்து வேலை செஞ்சாது ஒரு 10-15 நாள் வேலையை முடிச்சிடலாம். 5 நாளில் கார் ரெடி ஆகும். 5 நாளில் கார் ரெடி ஆயிரும். நம்ம